அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறுன பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா என்ற நிகழ்வில் பலூன் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் பைந்தமிழ் இயக்க இயக்குனர் புலவர் பல தமிழாளன். வணக்கம். வணக்கம். தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா நிகழ்வில் பங்கேற்பதில் மகிழ்ச்சியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பழக்கு சொல்லுல பல சொற்கள் ஆங்கில கலப்பிலும் ஆங்கிலமாகவுமே மோகத்திலும் மாறிவிட்டது. பலூன் அப்படின்னு பார்த்தா ரொம்ப வண்ணமயமாக இருக்கக்கூடிய ஒரு பலூன். பிறந்த நாள் விழா, பெரு விழா இதுலயுமே இந்த பலூனை காண முடியும். இந்த பலூனின் தமிழ் பெயர் பலூன் அப்படிங்கிற பொழுது ஏன் ஆங்கில சொல், அதற்கு நேராக தமிழ் சொல்லிலே அதனுடைய வடிவம், அடுத்து அதனுடைய பயன்பாடு, அதனுடைய அமைப்புகளை எல்லாம் உள்ளே வைத்து பார்க்கிற பொழுது அதற்கேற்றார் போல நாம் பொருள் கொள்ளலாம். சாதாரணமாக இருக்கிற பொழுது ஊதிய உடனே உப்புகிறது, அந்த உப்புகிற தன்மை அதன் உள்ளே போகிறது காரணத்தினாலே காற்று, காற்று உட்புகுந்து போகிறது. ஆகவே உட்புகுந்த காரணத்தால் அதனை உப்பி என்று சொல்லலாம். அதுதான் சிறப்புடையது. ஏனால் பலூன் என்று சொல்வதை விட தமிழிலே உப்பி என்றால் காற்று உள்ளே சென்றிருக்கிறது, அடைத்து கொள்ளுகிறது. ஆகவே இது மிக்க பொருத்தமுடையதாக இருக்கும். பலூன் தமிழ் பெயர் ஊது உப்பி என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். நாமும் ஒரு தமிழராக பிறந்த நாம் இதை போல் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் தமிழ் சொற்களை பயன்படுத்தலாம். அந்த வகையிலே பலூன் பெயர் ஊதுப்பி என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பலூன் தமிழ் பெயர் ஊதுப்பி குறித்து எடுத்துரைத்த பைந்தமிழ் இயக்க இயக்குனர் புலவர் பல தமிழாளனுடன் விஜயகுமார்.